அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்கள், குவாலிட்டி தாங்க நம்ம வந்து சிலபஸ் சைஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுலேயும் நம்ம கிட்டத்தட்ட முக்கியமான டாபிக்ஸ் கவர் பண்ணி முடிச்சுட்டோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தோன்னா அரசின் நெறிமுறை கோட்பாடுகள். ஸோ அரசோட அந்த அரசு கொள்கையின் அந்த வழிகாட்டும் நெறிமுறைகள் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? சரி, வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கான புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கும். சரிங்களா? சரிங்க இஸ், வாங்க நம்ம ஃபஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். பாருங்கள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? பாருங்கள், இந்த அரசோட இந்த நெறிமுறை கோட்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா எந்த நாட்டிலிருந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, இந்திய அரசு வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி. ஸோ நாலு ஆப்ஷன்ஸு கீழே இருக்குது பாருங்கள். ஸோ ஓகேங்களா, கொஞ்சம் டைம் தரேன், நீங்கள் அப்படியே டெஸ்ட் போல் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை வந்து கெஸ் பண்ணுங்கள், நம்ம ஆன்சருக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா அயர்லாந்து. சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ அரசோட நெறிமுறை கோட்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாந்து நாட்டிலேருந்து தான் வந்து இந்தியா எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஆனால் அந்த அயர்லாந்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எடுத்திருப்பாங்கடானா, ஸ்பெயினோட அரசியலமைப்பிலிருந்து தான் அயர்லாந்து எடுத்திருப்பாங்க. இந்த தகவலை நீங்கள் நல்லா நான் வச்சுங்க. இந்தியா வந்து அயர்லாந்துலேருந்து அரசோட நெறிமுறை கோட்பாடுகள் எடுத்திருக்காங்க. அயர்லாந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் நாட்டிலிருந்து தான் அந்த அரசமைப்பு கோட்பாடுகள், அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சரி, செகண்ட் க்வெஸ்சன் பார்க்கலாங்களா. சரியான கூற்றுகளை தேர்ந்தெடு. பாருங்க, சரியான கூற்றுகளை தேர்ந்தெடு அப்படின்றது தான் உங்களுக்கு அணுக்கில் ரெண்டு கூற்றுகள் இருக்குது. பாருங்கள், அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் பகுதி நான்கில் 36 முதல் 51 வரை வழங்கப்படுகிறது. பாருங்கள், பகுதி நாலில் விதி 36லிருந்து விதி 51 வரை என்ன பண்ணுதான் வழங்கப்பட்டுள்ளது. கூற்று ரெண்டு பாருங்கள், விதி 37 ஒரு அரசு சட்டங்களை நடைமுறைப்படுத்தும் போதும் இக்கொள்கையை கருத்தில் கொள்ள வேண்டும். ஆமாங்க, விதி 37 என்ன சொல்லுதுறேன்னா ஒவ்வொரு டைமும் அரசு ஒரு சட்டத்தை ஏற்றது அப்படின்னா இந்த அரசு வழிபடுத்தும் நெறிமுறை கோட்பாடுகளை கருத்தில் வச்சுருந்தான் அது செயல்படணும் அப்படின்றத வந்து சொல்லுது. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கு பாருங்க, ஒன்று மட்டும் சரி, ரெண்டு மட்டும் சரி, ஒன்று மட்டும் ரெண்டு சரி, ஒன்று மட்டும் ரெண்டு தவறு. ஓகே, இதுக்கான ஆன்சர் நேரம் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, ஏன்னா ரெண்டு கூட்டு தான் இருக்குதுன்றதுனால. சூப்பர், சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஒன்றாவது கூட்டும் சரி, ரெண்டாவது கூட்டும் சரி. ஓகேங்களா? ஏன்னா அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் பகுதி நாலில் விதி 36 to 51 வரை தான் வழங்கப்பட்டிருக்கு. கரெக்டு தாங்க. இது நம்ம 37 அரசு சட்டப்பிரிவு 37 என்ன சொல்லுதுறேன்னா, நீங்கள் ஒவ்வொரு முறை நீங்கள் சட்டத்தை ஏற்றப்போம் இந்த அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் என்ன பண்ணணும், கவனத்தில் வச்சுருந்தான் ஒரு அரசு வந்து செயல்படுத்தணும் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ ரெண்டுமே சரி தாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம தேர்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். பாருங்கள், அனைத்து குடிமக்களுக்கும் சமமான நீதியை வழங்குதல் மற்றும் ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி வழங்குதல் தொடர்பான விதி எது? ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன, இந்த அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு இதாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அது எப்படி அதனோட வழிகாட்டுதல் அடிப்படையில் மூணாக பிரிச்சிருப்பாங்க. சமதர்ம கோட்பாடுகள், அதாவது சோசியாலிஸ்ட் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து காந்திய கோட்பாடுகள், காந்தியன் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து தாராள அறிவு சார்ந்த கோட்பாடுகள், ஓகேங்களா, அதாவது லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணாக பிரிச்சிருப்பாங்க. அது நம்ம சமதர்ம கோட்பாடுகளை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு விதி, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8 விதிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வருதுங்க. அந்த சமதர்ம கோட்பாடுகளில் ஏழைகளுக்கு வந்து பார்த்தினா அனைத்து குடிமக்களுக்கும் சமமான நீதியை வழங்கணும், அதே நேரத்தில் வந்து பார்த்தினா ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த தொடர்பான அந்த விதி எது அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்விங்க. ஓகேங்களா? ஸோ கீழே நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது, நேரம் நீங்கள் வந்து கெஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விதி 39A. ஓகேங்களா? சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். விதி 39A தான் என்ன சொல்லுதுறேன்னா அனைத்து குடிமக்களுக்கும் சமூக நீதியை வழங்கணும், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இலவச சட்ட உதவி, ஏழைகளுக்கு இலவசமாக சட்ட உதவி வழங்கணும் அப்படின்னு சொல்லுதுங்க. இதை என்ன பண்ணியிருப்பாங்க, 42வது திருத்தம் 1976 மூலமாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இதை வந்து அரசமைப்பில் சேர்த்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்போது சி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஸோ 38 பொறுத்தவரையிலும் சமூக நல்லிணக்கத்தோடு எல்லாரும் வாழணும். 39 பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆண் பெண் இருப்பாளருக்கும் சம வேலை வாய்ப்பு கொடுக்கணும். தொழிலாளர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை நலன் வந்து ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கணும். குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரணும் அப்படின்றதெல்லாமே இந்த 39 இருக்கும். 43A பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழிலாளர்களோட அந்த முக்கியத்துவத்தை கொடுத்துருப்பாங்க. தொழிற்சாலை வேலை செய்கிற தொழிலாளர்களோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதுவும் 42வது திருத்தம் 1976 மூலமாக தான் சேர்க்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? சப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அடுத்த நம்ம ஃபோர்த் க்வெஸ்சன் பார்க்கலாம். பாருங்கள், தவறானது எது? தவறானது எது? விதி 43 கிராம பஞ்சாயத்துகளை தன்னாட்சியாக மாற்றுதல், விதி 43B கூட்டுறவு சங்கங்களை மேம்படுத்துதல், விதி 47 போதை மருந்துகளை தடை செய்தல், விதி 48 பசுவதை தடை சட்டம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நம்ம வந்து
இப்போது ஃபஸ்ட்டு நம்ம காந்திய கோட்பாடுகள் பார்த்தோம், சாரி சமதர்ம கோட்பாடுகள் பார்த்தோம், இப்போ காந்திய கோட்பாடுகள் பார்க்குறோம். காந்திய கோட்பாடுகள் எது தவறானதுன்னு பார்க்குறோம், ஓகேங்களா? ஸோ இப்போ நாலு ஆப்ஷன் நீங்கள் கெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இதில் தவறாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதாங்க தவறாக இருக்குது, ஓகேங்களா? ஏன்னா எப்போ வந்து கிராமப்புற பஞ்சாயத்தில் தன்னாட்சியாகனு சொல்லக்கூடிய விதி வந்து பார்த்தீங்கன்னா 40ங்க, விதி 40 தான் என்ன பண்ணுது, கிராமப்புற பஞ்சாயத்தில் தன்னாட்சியாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ விதி 43 என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா என்னதுங்க, கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய குடிசை தொழிலை மேம்படுத்தணும். அதில் 43B தான் என்ன பண்ணியிருப்பாங்க, கூட்டுறவு சங்கங்களை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. அது நம்மளுக்கு தெரியும், 97வது திருத்தம் 2011 பிரகாரம் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இதை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ 47 இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. விதி 47, விதி 48. ஸோ விதி 47 வந்து பார்த்தீங்கன்னா போதைப்பொருள், ஓகேங்களா? ஸோ உடல்நிலைக்கு தீங்கு விளைக்கக்கூடிய போதைப்பொருட்கள் என்ன பண்ணணும், தடை செய்யறதுக்கான அந்த விதி தான் வந்து விதி 47, ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த போதைப்பொருள் சம்மந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய நடக்கிறதுனால ஸோ இதுக்கான கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ போதைப்பொருள் தடை செய்வதற்கான விதி என்னென்னா விதி 47. ஸோ அடுத்து பாருங்கள், பசு வதை தடை சட்டம். ஸோ அந்த கன்றுகளையோ பசுக்களையோ கால்நடைகளையோ வதை செய்வதை தடுக்கிறதுக்கான சட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா விதி 48, ஓகேங்களா? விதி 48 இதுவும் ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம முன்னோக்கி நடத்துறதுனால அது சார்ந்த கேள்விகள் இதையும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? அப்போங்க ஏதான் தவறாக இருக்குது, என்னென்னு வந்திருக்கணும், விதி 40 வந்திருக்கணும், சரிங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது விதி 45 எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், விதி 45 வந்து பார்த்தீங்கன்னா எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் மாற்றி அமைக்கப்பட்டது, ஓகேங்களா? ஸோ விதி 45 எதில் வருண்டானா தாராள அறிவு சார்ந்த கோட்பாடுகளில் வந்து வரும். அப்போ தாராள அறிவு சார்ந்த கோட்பாடுகள்னு சொல்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் 45 எது வருதுங்க, 6 வயது வரை உள்ள 6 வயது முதல் அனைத்து குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும், இலவசமாக கட்டாய கல்வி வழங்கணும் அப்படின்றதாங்க அதுக்கான நோக்கம். அப்போ எது அது சட்ட எந்த சட்ட திருத்தன்றது நம்மளுக்கு ஈஸியாக இது மூலமாக தெரிஞ்சிட்ருக்கும். எதுங்க, 86வது சட்ட திருத்தம் 2002. ஸோ 86வது சட்ட திருத்தம் 2002 மூலமாக தான் என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, திருத்தியிருக்காங்க. விதி 45 வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு, திருத்தப்பட்டிருக்கு, ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது 6வது குவஸ்டின், தவறானது எது. விதி 48A சுற்றுச்சூழல் மற்றும் வன உயிரிகளை காத்தல். விதி 49 வரலாற்று மற்றும் புராதன சின்னங்களை காத்தல். விதி 50 நீதித்துறை நிர்வாகத்திலிருந்து பிரித்தல். விதி 51 வேளாண்மை நவீன முறையில் செய்தல். ஓகே, இதுக்கான ஆன்சர் நான் பார்க்கலாம் பாருங்கள், டி தாங்க இதுக்கான ஆன்சர், டி தாங்க தவறாக இருக்குது, மீதியெல்லாம் கரெக்டு தாங்க. ஸோ 48A சுற்றுச்சூழல் மற்றும் வன உயிரிகளை பாதுகாத்தல், ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த சுற்றுச்சூழல் சட்டம்லாம் ஏற்படுத்தியிருப்பாங்க, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், அப்புறம் வந்து பார்த்தோன்னா காடுகளோட அந்த திட்டம், இதெல்லாம் வந்து இதன் அடிப்படையில் தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கும், சரிங்களா? அடுத்து 49 வரலாற்று மற்றும் புராதன சின்னங்களை பாதுகாத்தல். ஸோ இது வந்து பார்த்தோன்னா 49. அடுத்து 50 வந்து பார்த்தோன்னா நீதித்துறை என்ன பண்ணுவாங்க, பொது சேவைகள்லேருந்து நிர்வாகத்தையும் நீதித்துறையும் வந்து பிரிச்சிருப்பாங்க, இதுவும் கரெக்டு தாங்க, ஓகேங்களா? ஆனால் விதி 51 பார்த்தோன்னா வேளாண்மை நவீன முறையில் செய்தல் அப்படின்றது வந்து தவறுங்க. ஏன்னா விதி 48 தான் என்ன சொல்லுதுறான்னா வேளாண்மையை நவீன முறையில் செய்வதை வந்து குறிக்குதுங்க, ஓகேங்களா? அப்போ விதி 51 எதை சொல்லுதுப்பா அப்படின்னா சர்வதேச உறவுகளுக்கான அந்த பிரச்சனைகளை பற்றி சொல்லுது. ஸோ சர்வதேச உறவுகள் வந்து அமைதியாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணுன்ற பற்றி சொல்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா விதி 51, ஓகேங்களா? அப்போ இங்கே டி வந்து தவறாக இருக்குது. அடுத்து 42வது திருத்தம் 1976 தொடர்பற்றது எது. பாருங்கள், 42வது திருத்தம் 1976. ஸோ இந்த அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் என்ன பண்ணியிருப்பாங்கடானா, மொத்தம் வந்து ஒரு 7 வகையான திருத்தங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கும். அதில் 42வது திருத்தம் 1976 மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு 4 சட்டப்பிரிவுகளில் வந்து மாற்றிருப்பாங்க, ஓகேங்களா? அதில் எது பொருந்தாது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இதில் எது பொருந்தாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் 43B, ஓகேங்களா? இதுதான் பொருந்தாது, மீதெல்லாம் கரெக்டு தான். சட்டப்பிரிவு 39F அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 42வது திருத்த மூலமாக தான் கொண்டு வந்திருப்பாங்க. 39A அப்படி தான் கொண்டு வந்திருப்பாங்க. 43A அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் கொண்டு வந்திருப்பாங்க, ஓகேங்களா? அப்புறம் 48A இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 42வது திருத்தம் 1976 மூலமாக தான் கொண்டு வந்திருப்பாங்க, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. அப்போ இந்த சட்டப்பிரிவு 43B அப்படின்றது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க நம்ம என்ன பார்த்தோம், 43B கூட்டுறவு சங்கங்களை அமைத்தல். அப்போ கூட்டுறவு சங்கனாலே நம்மளுக்கு தெரியும், 97வது திருத்தம் 2011, ஓகேங்களா? அப்போ இதான் இங்கே தவறாக இருக்குது, அப்போ டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து பார்க்கலாம் பாருங்கள், தவறானது எது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இந்த அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் என்ன பண்ணியிருப்பாங்க, நடைமுறைப்படுத்துகிறோம்னா அப்போ சட்டங்கள் மூலமாக தான் நடைமுறைப்படுத்த முடியுன்றதுனால சில சட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் 1986, கொத்தடிமை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் 1976, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1988, தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் 2007. இது நாலுமே ரொம்ப முக்கியங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இப்போ கரண்ட்டில் நடக்கூடிய பிரச்சனைகள் அது சார்ந்து கண்டிப்பாக இருக்கும், அல்லது கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.
ஸோ இதில் எது தவறாக இருக்குது அப்படின்னா சீதாங்க தவறாக இருக்குது, மீதெல்லாம் கரெக்டுங்க. குழந்தை தொழிலாளர் வந்து 86, கொத்தடிமை ஒழிப்பு சட்டம் 76. அப்போ பாருங்கள் இது ரெண்டுத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. 76, 86. அப்போ 76 கொத்தடிமைகளை ஒழிக்கிறாங்க, 86 குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்புறாங்க. இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுன்னா உங்களுக்கு மறக்காது சரிங்களா. அப்போ வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் அப்படின்றது 1972 ஓகேங்களா. அப்போ 1972 அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டங்க ஓகேங்களா. அப்போ 1988 என்னப்பா காடுகள் சட்டம் ஓகேங்களா. ஸோ காடுகள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு தான் 1988ங்க ஓகேங்களா. அதேபோல் தேசிய குழந்தை பாதுகாப்பு ஆணையம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 2007, இதுவும் கரெக்டு தான் சரிங்களா. அப்போ சீதா இங்கே தவறாக இருக்குது, சீதா அதுக்கான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்கள். தவறானது எது? தேசிய சின்னங்கள் அவமரியாதை தடுப்பு சட்டம். ஸோ தேசிய சின்னங்களை வந்து என்ன அவமரியாதை பண்ணுறாங்கன்னா அதுக்கான தடுப்பு சட்டம் 1971, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972, காடுகள் பாதுகாப்பு சட்டம் 1980, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1955. ஸோ இதில் எது தவறாக இருக்குது அப்படின்னு கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம் பாருங்கள். தேசிய சின்னங்கள் அவமரியாதை தடுப்பு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1971 கரெக்டு தாங்க. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 அதுவும் கரெக்டு தான். காடுகள் பாதுகாப்பு சட்டம் 1980 அதுவும் கரெக்டு தாங்க. ஸோ சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1955 அப்படின்றது தாங்க என்னது தவறாக இருக்குது சரிங்களா. ஏன்னா 1955 குடியுரிமை சட்டம் வந்து வருங்க ஓகேங்களா. ஸோ அப்போ 1955 அப்படின்றது தான் வந்து இங்கே தவறாக இருக்குது ஓகே. அடுத்து பார்க்கலாம் பாருங்கள். இந்திய கலாச்சாரத்தின் அனைத்து பரிமாணங்களிலும் இந்தி மொழியை பரப்புவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறும் விதி எது? இந்திய மொழியோட அனைத்து பரிமாணங்களும் இந்தி மொழி என்ன பண்ணணும் பரப்புறதுக்கு மத்திய அரசு என்ன பண்ணணும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறும் விதி எது? சூப்பர். சட்டப்பிரிவு 351ங்க, டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ சட்டப்பிரிவு 351 தான் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய கலாச்சாரத்தோட அனைத்து பரிமாணங்களும் இந்தி மொழியை பரப்புறதுக்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லுதுங்க ஓகேங்களா. ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அந்த இந்திய திணிப்பு பிரச்சனை அடிக்கடி ஏற்படுறதுனால அது சார்ந்த விதிகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 351 ஓகேங்களா. ஸோ 335 பொறுத்தவரையிலும் இது எதை படி தரேன்னா எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து பார்த்தா வேலை வாய்ப்பில் முன்னுரிமை சொல்லி இதை சொல்லுதுங்க. அடுத்து 360A சரிங்க, 350A எதை பற்றி சொல்லுதுறான்னா இந்த மொழி வாரியான சிறுபான்மையர் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு என்ன பண்ணணும் அவங்களோட வந்து ஆரம்ப கல்வி அவங்களோட தாய்மொழியிலே கற்றுக்கிறதுக்கு உதவி பண்ணணும் அப்படின்றத வந்து 350A சொல்லுது. 351 தான் என்ன சொல்லுது அந்த இந்தியை வந்து பரப்புறதுக்கான அது மத்திய அரசே செய்யணும்னு சொல்லுதுங்க. அடுத்து 11வது க்வெஸ்சன், அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் சரியானது எது? ஸோ அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் சார்ந்த அந்த கூற்றுகள் இருக்குது அதில் சரியானது எதுன்னு நம்ம பார்க்கலாம் பாருங்கள். இது அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்களே ஆகும், இது அரசுக்கு வந்து வெறும் அறிவுறுத்தல்கள் தான். எந்த நீதிமன்றத்தாலும் கட்டாயப்படுத்த முடியாது, இவை மனித உரிமைகளை பாதுகாக்க உதவுகிறது. ஸோ மூணு கூற்றுகள் இருக்குது, இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கெஸ் பண்ணுங்கள். சூப்பர் கைஸ், என்னதுங்க அனைத்துமே சரிதாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா இது அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்கள் மட்டும்தான், இது எந்த நீதிமன்றத்தாலையும் நம்மளால் கட்டாயப்படுத்த முடியாது, மனித உரிமைகளை பாதுகாக்க தான் வந்து இது உதவுது ஓகேங்களா. அதனால் இது அனைத்துமே சரி, டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மறுபடியும் கூற்றை கவனி, அதாவது இந்த அரசியல் நிறுவனத்தும் கோட்பாடுகள் தாழ்ந்த அந்த வழக்குகள் இருக்கு இல்லையா அந்த வழக்குகள் தான். ஃபஸ்ட்டு சண்பகம் துரைராஜன் எதிர் மதராஸ் அரசு வழக்கு 1951, கோலக்நாத் எதிர் பஞ்சாப் மாநில அரசு வழக்கு 1967, கேசவானந்த பாரதி கேரள அரசு வழக்கு 1973. ஸோ நான் வெறும் இயர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரி, டி தாங்க ஓகேங்களா. முதல்ல 51 சண்பகராமன் துரைராஜன் வழக்கு இருக்கும், அடுத்து 67 கோலக்நாத் எதிர் பஞ்சாப் மாநில அரசு வழக்கு இருக்கும், அப்புறம் வந்து 73 கேசவானந்த பாத்ரி எதிர் கேசவ வழக்கு இருக்கும். எல்லாமே வந்து கரெக்டு தான், அதனால் அனைத்தும் சரி. அடுத்து பார்க்கலாம் பாருங்கள். அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக
அடிப்படை உரிமைகளை திருத்தம் செய்ய இயலாது, அடிப்படை உரிமைகள் நிரந்தரமானவை என தீர்ப்பளிக்கப்பட்ட அந்த வழக்கு எது? பாருங்கள் என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து அரசு வழிகாட்டு நெறிமுறை அமல்படுத்துவதற்கு அடிப்படை உரிமைகளில் திருத்தத்தை ஏற்படுத்தக்கூடாது. அடிப்படை உரிமைகள் வந்து பார்த்தீங்கன்னா என்னதுங்க, நிரந்தரமானவை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அந்த வழக்கு எது? சூப்பர். இதுக்கு நான் சொன்னதுங்க, கோலக்நாக் எதிர் பஞ்சாப் மாநில அரசு வழக்குங்க. இதில் தான் அந்த வழக்கு இந்த தீர்ப்பு வந்து வந்திருக்கும். அடிப்படை உரிமைகள் நிரந்தரமானவை, அதில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எந்த திருத்தத்தையும் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ கோலக்நாக் எதிர் பஞ்சாப் மாநில அரசு வழக்கு 1967. அடுத்து பாருங்கள், அடிப்படை உரிமைகளை திருத்தம் செய்வதற்கு விதி 368 படி பாராளுமன்றத்திற்கு அதிர்காலம் உள்ளது என கூறிய வழக்கு எது? ஓகேங்களா? பாருங்கள், அது எந்த வழக்கு முறைக்காக தான் சொல்லியிருப்பாங்கன்னா கோலக்நாத் எதிர் பஞ்சாப் மாநில அரசு வழக்கு மூலமாக தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது எந்த சட்டத்திருத்தம் மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி. ஸோ எந்த சட்டத்திருத்தம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 24வது சட்டத்திருத்தம் 1971. ஸோ 24வது சட்டத்திருத்தம் 1971 பிரகாரம் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அடிப்படை உரிமைகளை திருத்தம் செய்வதற்கு எப்படி விதி 368 படி பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளதோ, ஓகேங்களா, அந்தமாரி என்ன பண்ண முடியும், குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் வாங்கி என்ன பண்ணணும், திருத்தலாம் அப்படின்ற அந்த விதியை வந்து என்ன சொல்லியிருக்கின்றனா, இந்த 24வது திருத்தம் 1971 வந்து என்ன பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்குங்க. அடுத்து, அடிப்படை உரிமைகளும் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளும் ஒரு தேரின் இரண்டு சக்கரங்கள் போல செயலாற்ற வேண்டும் என்று கூறிய வழக்கு இது? பாருங்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, இது சூப்பராக சொல்லியிருப்பாங்க பாருங்கள். அடிப்படை உரிமைகளும் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளும் ஒரு தேருக்கு ரெண்டு சக்கரங்கள் எப்படி செயல்படுமோ அதே போல் ரெண்டு சக்கரங்களாக செயல்பட்டு வழிநடத்தணும் அப்படின்னு சொன்ன அந்த வழக்கு எது அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மினர்வா மில்ஸ் எதிர் இந்திய யூனியன் வழக்கு 1980. ஓகேங்களா? ஸோ மினர்வா மில்ஸ் இந்தியா வழக்கு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த வழக்கு போட்டிருப்பாங்க. அதுக்கான தீர்ப்பு தானே சொல்லியிருப்பாங்க, அடிப்படை உரிமைகளும் சரி அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளும் சரி என்ன பண்ணணும், ரெண்டுமே ஒரு தேரோட ரெண்டு சக்கரங்கள் போல இணையாக செயல்படணும் அப்படின்னு தான் பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க. அடுத்து இது ரொம்ப முக்கியங்க, அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என அல்லது சட்ட திரட்டல் என கூறியவர் யார்? பாருங்கள், புதுமையான சிறப்பம்சம் அல்லது சட்ட திரட்டல், இந்த வேடு தான் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்போட ஒரு புதிய சிறப்பம்சம் அப்படின்னா சட்ட திரட்டல் அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார்? ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கீழே இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்க, டாக்டர் பிஆர் அம்பேத்கர். டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான் நான் சொல்லியிருப்பாருங்க, இது ஒரு புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், அரசு வழிகாட்டும் நெறிமுறைகளை என்பது அரசியலமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகளாகும். பாருங்க, இது வந்து ரொம்ப முக்கியம், உயிரளிக்கும் விதிகள், இந்த வேர்டு தான் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அரசியலமைப்பிற்கு உயிரளிக்கக்கூடிய விதிகளே இந்த அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார்? யாருங்க, எல்எம் சிவிங்கி. ஓகேங்களா? அப்போ டி தாங்க இதுக்கான ஆன்சர், எல்எம் சிவிங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பார், இந்த கூற்றை வந்து சொல்லியிருப்பார். அப்போது மக்களுக்கு பொறுப்புடைய அரசாங்கம் எதுவும் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை அலட்சியமாக கருதக்கூடாது, இந்த வேடு ரொம்ப முக்கியங்க, அலட்சியமாக கருதக்கூடாது என கூறியவர் யார்? ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது பாருங்கள். சூப்பர். யாருங்க, அல்லாதி கிருஷ்ணசாமி ஐயர். அப்போ அலட்சியம் அல்லாதி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ அலட்சியன்ற வேடு வந்தால் அல்லாதி கிருஷ்ணசாமி ஐயர். அடுத்து, அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகளும் அடிப்படை உரிமைகளும் இந்திய அரசியலமைப்பின் மனசாட்சி என கூறியவர். பாருங்கள், இது ரெண்டுமே அடிப்படை உரிமைகளாக இருக்கட்டும் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளாக இருக்கட்டும், அது வந்து அரசியலமைப்போட ஒரு மனசாட்சி அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யாருங்க? யாருங்க, கிரான் வில்லி ஆஸ்டின். ஓகேங்களா? ஸோ கிரான் வில்லி ஆஸ்டின் அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார், அந்தமாரி வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பார்க்கலாம் பாருங்கள், அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளும் அடிப்படை உரிமைகளும் இந்திய அரசியலமைப்பின் தத்துவமாகவும் ஆன்மாவாகவும் உள்ளன. பாருங்கள், தத்துவமாகவும் இருக்குது ஆன்மாவாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருங்க, டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஏதாங்க இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் ரிப்பீட்டான ஒரு ஆன்சர் பண்ணிடுறேன் பாருங்கள். ஸோ இந்திய அரசியலமைப்போட தத்துவமாகவும் ஆன்மாவாகவும் இது டிபிஎஸ்பி இருக்குதுன்னு சொன்னவர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். அதே போல் வேற என்ன சொல்லியிருப்பார், புதிய சிறப்பம்சம், புதுமையான சிறப்பம்சம்னு சொன்னவரும் பிஆர் அம்பேத்கருங்க. ஓகேங்களா? அடுத்து, அரசியலமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகள், ஸோ உயிரளிக்கும் அப்படின்ற வேடு வந்தால் எல்எம் சிவிங்கி வருவார். அடுத்து, மக்களுக்கு அலட்சியமாக கருதக்கூடாது அப்படின்னு சொன்னது வந்து டாக்டர் அல்லாதி கிருஷ்ணசாமி ஐயர். அடுத்து நான் பார்த்தோம், மனசாட்சி அப்படின்னு சொன்னவர் வந்து பார்த்தோன்னா கிரான் வில்லி ஆஸ்டின்.
ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுனோம். இந்த வேர்டு வச்சுனா நம்ம பண்ணலாம், ஆன்சர் வந்து நம்ம எடுத்துடலாம், ஓகேங்களா. ஸோ அப்போ அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் என்ன பண்ணிட்டோம் கைஸ், நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அரசியலமைப்பில் இருக்கிற மீதி டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்றிய அரசு மாநில அரசு இருக்குங்க, ஓகேங்களா. ஸோ அது ரொம்ப முக்கியம், அதை பார்த்தலாம். அதுக்கப்புறம் இருக்கிறதுல தேர்தல் பார்க்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோக் ஆயுக்கு தான் லோக்பால், அதுவும் ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. ஸோ அப்புறம் மனித உரிமைகளோட சாசனம், அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. நீங்கள் அடுத்து படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, இந்த ஒன்றிய நிர்வாகமும் மாநில நிர்வாகம், ஓகேங்களா. ஒன்றிய நிர்வாகம்னா நாடாளுமன்றமும் அதில் வந்துடும், மாநில நிர்வாகம்னா சட்டமன்றமும் அதில் வந்துடும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம அந்த உள்ளாட்சி அமைப்புகள் பஞ்சாயத்து ராஜ்லாம் வந்து நம்ம அதுக்கப்புறம் தனி வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போ ஒன்றிய மற்றும் மாநில நிர்வாகம் மட்டும் நீங்கள் அடுத்தது படிச்சுட்டு ரெடியாக இருங்க, நம்ம அதில் அடுத்த டெஸ்ட் அதில் பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ கைஸ், அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் என்ன புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.